நண்பர்களே, நான் உங்கள் கர்ணா, கர்ணா எக்ஸ்பிரஸ் சேனல். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம். இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஆரியங்காவு, ஆரியங்காவு ஐயப்பன் கோயில் என்று இருக்கிறோம். கேரளா தமிழ்நாடு எல்லையான ஆரியங்காவு ஐயப்பன் கோயில் என்று இருக்கிறோம். எல்லோரும் சாமி தேசம் புதிகமலை தண்டரில் வீசுது. புதிகமலை காற்று பாருங்கள், அதெல்லாம் அற்புதமாக இருக்குது பாருங்கள். எல்லோரும் சாமி தரிசனம் மட்டும் இப்போ தான் வராங்க, நம்ம வண்டியில் இருக்கணும். ஏன்னா நிலக்கல் நைட்டு 2 மணி ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. சாமி ஒருத்தர் மிஸ் ஆகிட்டு அதிகாலை தான் வந்தார். அவரை கண்டுபிடிச்சி ஏற்றி கிளம்புறது 2 மணி ஆகிடுச்சு. அப்படியே வந்து குணலூரில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டோம். அப்போ தரிசனம் பட்டு குற்றாலம் போயிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறோம். நண்பர்களே, கோவில் ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு. விடிகாலம் போனவங்கள சாமி பார்த்துட்டாங்க. ஏன்னா இதோட மகர ஜோதி தான் சாமி வருவாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா நிலக்கல்லேருந்து நான் புனலூர் வர வரைக்கும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வண்டி தான் வந்தது எதிர்க்க அதிகபட்சம் ட்ராவலிங்கில். அதனால் வந்து கூட்டம் இன்றைக்கெலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். கோயிலுக்கு வரவங்க அதுக்கேற்ற மாதிரி வாங்க. இன்னும் 2 நாள் போச்சுன்னா தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். நண்பர்களே, பயங்கர காற்று போகிறது. புதிகமலை சென்றல் எப்படி போகிறது போகிறேன். நல்லா காற்று அடிக்குது, ஃபுல்லாகவே பயங்கர காற்று. நிலக்கல் பார்க்கிங்கும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு நண்பர்களே. வண்டியே இல்லை எதிர் வண்டி. செய்யாறுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வெடிக்காலம் நேராக பம்பாக்கே போயிட்டுருக்குறாங்க. அவங்க வண்டியே கரெக்டாக ஒரு 2 மணிக்கு பம்பா போனார். போயிட்டு 5:30 சாமி தரிசனமே பண்ணிட்டார். இன்றைக்கி நிலவரம் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டார், நெய் அபிஷேகத்துக்காக நின்றுங்கிறம்பா அப்படின்ட்டு. அதனால் சபரிமலை இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, பயன்படுத்துங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி மகர ஜோதிக்காக கூட்டம் வந்துடும். அப்புறம் ஒரு 2 நாள் பயங்கர போட்டுருக்கோம், அதுக்கப்புறம் ஃப்ரீயாகிடும். சபரிமலையோட நிலவரம் நாங்கள் ஐயப்பனரோட எங்கள் ப்ரோக்ராம் முடிஞ்சது. இத்தோட சபரிமலை பயணம் முடிச்சுட்டு தமிழ்நாடு வந்துட்டோம், ஊருக்கு கிளம்புறோம். அப்படியே போயிட்டு கன்னியாகுமரி பார்த்துட்டு குற்றாலமோ கன்னியாகுமரி திருநெல்வேலியில் முடிச்சுக்கிட்டு ஊருக்கு வந்துடுறோம். சென்னை போய் எல்லாரும் ட்ராப் பண்ண போகிறோம். முடிச்சுட்டு ப்ரோக்ராமு பாருங்க, ஆரியங்காவில் இப்போ தான் முடிச்சுட்டு கிளம்புறோம். அனைத்து என்ன பார்த்து